தமிழ் பெருமையுடன் வழங்கும் உலகத்தின் மிகப்பெரிய கேம் ஷோ, முதல் முறையாக பெண்களுக்காக மட்டுமே. வாங்க விளையாடலாம், இது நம்ம விளையாட்டு. கோடீஸ்வரி எங்கும் புகழ் மணக்கும். இனிய தமிழ் வணக்கம். நான் ராதிகா சரத்குமார். ஒவ்வொரு பணமும் அப்பா இவ்வளவு நாள் தனக்கு தானே சாத்தியால அடிச்சுட்டதுக்கு நீங்க போடுற மருந்து. முனியாண்டி சார், உங்க பொண்ணு நீங்க கொடுத்த படிப்பால இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஆயிரத்து முழுசா ஒரு லட்சத்து பாதத்துக்கு. நரிக்குறுவர் சமூகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய முதல் இன்ஜினியரிங் பட்டதாரி. இந்த ஒரு சொசைட்டில இருந்து இங்க வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கூடாதுங்கிற விஷயம் எங்க கல்ச்சர்ல எதுவுமே இல்ல. டிரெஸ்ஸிங் சென்ஸ் தவிர்த்து பசங்க தான் பெண்களுக்கு டௌரி தருவாங்க. பெண்களை வந்து ரொம்பவே மதிப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி உட்கார முடியாதுன்னு என்னை வந்து சவால் பண்ணாங்க மேடம். நான் உட்காந்து காட்டிட்டேன், பெண்ணா நான் சாதிச்சு காட்டிட்டேன். இவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு சொல்ல சொல்லுங்க. அவர் எவ்வளவு என்கரேஜ் பண்றாரு பாரு. இந்திரஜா ஒரு விசேஷம் இருக்கு, அத வீட்டுல ஒரு விசேஷம்னா முக்கியமான உங்களை கூப்பிட்டு முதல்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த நிகழ்ச்சியும். உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சந்தோஷத்தை விசேஷத்தை உங்களுக்கு முதல்ல சொல்லணும்னு நாங்க நினைச்சோம். அது முக்கியமானவங்களுக்கு சொல்லும் போது அது சொல்றது முக்கியமானவங்களா இருக்கணும். அதனால வித் நோ ஃபர்தர் டிலே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் வைல் ஐ இன்வைட் அண்ட் வெல்கம் த குயின் ஆஃப் சவுத் இந்தியன் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 2 decades அண்ட் த குயின் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபார் 4 decades ஐ வுட் சே. 40 ஆண்டுகள் தன்னுடைய கலை பயணத்தை வெற்றி பயணமா தொடர்ந்து நடத்தி நிமிர்ந்து நின்று முன்னேறி வரும் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள், கலையரசி ராதிகா அவர்களை இந்த அரங்கத்திற்குள் அன்போடு உங்கள் கரகோஷங்களுக்கு மத்தியில் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கலர்ஸ் தொலைக்காட்சி அந்த பெருமை அடைகிறது. லெட் மீ வெல்கம் மிஸ்ஸஸ் ராதிகா சரத்குமார் டு தி டயஸ். ஒன்று இரண்டல்ல, ஒரு 40 ஆண்டு காலமாக கலை உலகத்தில் பல மனங்களை வென்ற கோடீஸ்வரி நீங்கள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பொருத்தமா மிகச்சிறப்பாக நடத்தி எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறீங்க. மகிழ்ச்சியான நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இது ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி கூட. ஸோ இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அ ஃபியூ வேர்ட்ஸ் வாட் வுட் யூ லைக் டு சே? எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். கோடீஸ்வரி ஒரு ஒரு பயணம்னு தான் சொல்லணும். நான் இவ்வளோ வருஷம் இந்த திரையுலகத்தில் நடித்தது, ப்ரொடியூஸ் பண்ணது, நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டேன். ஆனால் இது ஒன்று மட்டும்தான் நான் செய்யாமல் இருந்தேன். இந்த பயணத்தை தொடரும்போது நிறைய மனசுக்குள்ள கேள்விகள், இது என்னால் செய்ய முடியுமா, இதை நான் செய்யணுமா அப்படிங்கிற கேள்விகள் எனக்குள்ளே இருந்தாலும் எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த கலர்ஸ் சேனலுக்கும், முக்கியமாக என் கணவருக்கு, அவருக்கு தான் என்னை விட ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா அவர் கோடீஸ்வரனாக இருந்திருக்காரு, நீ கோடீஸ்வரியாக இருக்கணும்னு அவர் தான் ரொம்ப எனக்கு
ஊக்கம் கொடுத்து இல்லை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்னை இந்த கோடீஸ்வரி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எல்லா தைரியமும் கொடுத்தார். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா எனக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது என்னை சேலஞ்ச் பண்ண ஒரு ஷோன்னு சொல்லலாம். இதில் இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் பீயிங் இன் சிங்க் வித் எவ்ரிபடி. ஒரு எம்பத்தி இருக்கணும், அதே மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கணும். அந்த கனெக்ட் என்னால் பண்ண முடிஞ்சது அவங்களோட எல்லா கான்டெஸ்டன்ஸோட. நிறைய பெண்களோட கதை சொல்லப்படவில்லை, சொல்லப்படுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைங்கிறது உண்மை. அவங்களுடைய எவ்வளோ கதைகள் நாங்கள் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது வி ஆல் ஹாவ் டு தேங்க் அவர் ஸ்டார்ஸ் தட் வி ஆல் ஹாவ் சச் வண்டர்ஃபுல் லைஃப்ஸ். அவங்களுடைய ஒவ்வொரு சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸ் அவங்க எப்படி எதிர்நோக்குறாங்க, எப்படி வந்து ஜெயிக்கிறாங்க, எப்படி அதை வந்து கான்ஃபரண்ட் பண்ணி அதை தாங்கி அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்கங்கிறது தான் இந்த இது. வெறும் வந்து கேள்விங்களுக்கு பணம் அவங்க கேள்விங்களுக்கு பதில் சொல்லி பணம் ஜெயிக்கிறது கோடீஸ்வரி இல்லை. எல்லாரோடைய மனதை கவரும் கோடீஸ்வரியாக இங்கே வந்திருக்கிற அனை அத்தனை பெண்களுமா இருந்திருக்காங்க. மேம், ஒரு ரெண்டு மூணு கேள்வி மட்டும் இருக்காது கேட்டுக்கிறேன். கோடீஸ்வரி, நீங்க சொன்ன மாதிரி வெறும் பணம் வெல்லும் கோடீஸ்வரி இல்ல, மனம் வெல்லும் கோடீஸ்வரி. இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி, குறிப்பா வந்து பெண்கள் ஒரு நிகழ்ச்சி எடுத்து செய்யும் போது அதுல ஒரு வித்தியாசம் அதை நாங்க பார்க்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்மேட்ல இந்த நிகழ்ச்சியை நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தாலும் அதை நீங்க எடுத்து செய்யும் போது அது வேற மாதிரி இருந்தது, இன்னும் சிறப்பாக இருந்தது. அதுல நீங்க இந்த நிகழ்ச்சி நீங்க இப்ப சொன்னீங்க, ஆரம்பிக்கும் போது ஒரு மனநிலையோட ஆரம்பிச்சிருப்பீங்க, இவ்வளவு பயணித்து வந்திருக்கீங்க இல்லையா, இப்ப கோடீஸ்வரி நிகழ்ச்சி பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க? ஆக்சுவலி நாங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்றோம். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் மீறி நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை எங்களால் கொண்டு வர முடிஞ்சது. அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடிஞ்சது. அவங்களுடைய வெவ்வேறு விஷயங்கள் இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல தருணமாக இருந்தது. சூப்பர் மேம். இன்னும் ஒரு அடுத்த கேள்விக்கு முன்னாடி ஒரு குட்டி கேள்வி நான் சொல்லிக்கிறேன். யூ மேனேஜ் டு லுக் so dynamic as well as so gorgeous, how do you strike that balance or how do you pull it off together? Okay, ena ellaru adha pathi pesranga ungalaoda udaigal, but indha medal adu miga mukkiyamaana vishayama illa irundha illanalum engalukku romba mukkiyamaana vishayam. Please, thank you. First, I must thank all the makeup artist and the stylist who made me so a look. So kind of you to say that. Yeah, avanga vandu naanga vandu indha look feel eppadi irukkanum gnadha neriya pesi idhu vandu or different ah irukkanum appadina nenachom, and I wanted it to be an extension of me. Ena na eppadi irukkanum nu nenikireno adhu dhaan irukkanum, because idhula nadikkiradhukku or kadha paathramo or script o or writer o or dialogue writer kedaiyadhu. இதில் வந்து நான் நானாக இருக்க வேண்டும். ஸோ அது அந்த வகையில் எல்லாருடைய காம்ப்ளிமெண்ட்ஸை நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஏற்றிக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ வருஷம் 40 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு த்ரிஷாவை பார்த்து சொல்லலாம், என்னங்க அவங்க எப்படி இருக்காங்க செம்மையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நயன்தாரா பார்த்து சொல்லலாம், என்னை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. சொல்லணும்னு இனிமேல் அந்த ஸ்டேஜில் நான் இல்லை, பட் இந்த சமயத்தில் எல்லாரும் நான் சொல்ல போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. It is a nice feeling. Yeah, it's so lovely and we feel so proud of that as well. Ma'am, adhe madri neenga sonna madri unga edirla hot seat la vandha oruthanga ukkanda andha nigalchi vilayada aarambikkumbodhu oru bayathoda thayakkathoda varanga, ana oru rendu moonu kelvi andha payana aarambichadukapram eppadi ungalaoda energy oru confidence iyum seith andha kelvigaloda avanga radiate panniduvanga. How do you make that connect? How is it possible? அது ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் டு தெம் ஆன் வாட் டே அவங்கள உட்கார்ந்த உடனே அவங்க யாருன்னு எனக்கு புரிஞ்சிருது. அண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஈஸி பண்ணுறீங்க, அவங்கள ஈஸியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து ஈஸியாக வழி நடத்து செல்றதுக்கும் அவங்களோட அப்படியே ஒன் டு ஒன்னாக போயிட்டே இருந்தேன். பிகாஸ் நிறைய பேர் அந்த சீட்டுக்கு வந்தோடனே பயந்துடுறாங்க. அது படித்தவங்க வந்து ஒரு ரெண்டு கேள்வி சொல்கிறதுக்கு கூட பயப்படுறாங்க, படிக்காதவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க. அது உங்களுக்கு புதுசா தான் இருந்திருக்கும். அது உண்மையிலே ஒரு அனுபவம் தான். அதுக்கு நீங்க வந்து ஏதாவது பயிற்சி முயற்சி ஒரு ஹோஸ்டா மாறுறதுக்கு ராதிகா சரத்குமார் அவர்கள் ஹேட் டு 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 பிரிப்பேர் யுவர் இன்குயிசிட்டிவ் டு நோ? ஐ டோன்ட்
of course ellame paathikittu irken I watched all the enakku periya role model vandu Amitabh Bachchan da so Amitabh Bachchan vandu oru superstar oru aambla avarudaiya vaatta saatam koral avara pinpatri pannanongiradhu naan nenikkala but avara paatha avarkitta irundha oru honesty e mattum naan vandu pinpattena so super mom adhe maadhiri what is that one thing if you had to take away from Kodeshwari நீங்கள் கற்றது பெற்றது இந்த நிகழ்ச்சியில கற்றது வந்து எங்க லைஃப பத்தி நான் ஒரு நாளும் கம்ப்ளைன் பண்ணக்கூடாதுங்கிறது நான் கற்றுட்டேன் ஒரு நாளா நான் வந்து என்னடா இது அப்படின்னு நான் நினைக்கவே கூடாதுங்கிறது ஒரு பெரிய சபதம் ஏன்னா இதை விட எவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்கு பெற்றது வந்து எல்லாரோடைய அன்பும் பாசமும் தான் இதுவரைக்கும் நீங்க வந்து நடிச்ச கதாபாத்திரங்கள் மூலமா நீங்க மக்கள் மத்தியில ரொம்ப பரிச்சயமானவங்க நீங்க பண்ணாத ரோல்ஸ் இல்ல நீங்க டான் பண்ணாத ஹேட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம் பட் இதுவரைக்கும் ஒரு ஆறு மாதிரி மக்கள் மத்தியில பாஞ்சிட்டு இருந்த நீங்க இப்ப ஒரு காத்து மாதிரி மாறி இருக்கீங்க சோ யார் உங்களை பார்த்தாலும் அவங்க வீட்டு ஆள் மாதிரி அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அது மாதிரி உங்களை உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ கோடீஸ்வரி நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க வந்து வெளியில போய் சாதாரண மக்களை மீட் பண்ணும்போது ரியல் டைம் ஃபேன்ஸ் நேருக்கு நேர் பார்க்கும்போது வாட் இஸ் த ஃபீட்பேக் தட் யூ கெட் டெல் அஸ் அபௌட் தட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் பிடிக்குது இந்த ஷோல தே ஃபீல் தட் தே ஏபிள் டு கனெக்ட் டு த ஷோ இந்த ஷோவோட ஒரு கனெக்ட் இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ரொம்ப க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க எல்லாமே அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு அது ஒன்று ஆனால் முக்கியமாக எங்கே போனாலும் அந்த பிங்க் கலர் புடவை கட்டினீங்கல்ல அது எங்கே வாங்கினீங்க அதுதான் நானும் கேட்டேன் அந்த நகை வந்து எந்த கடையில இருந்து வாங்கினீங்க இந்த புடவைங்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா என்ன பண்ணுவீங்க இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்கும் நான் சொன்ன புடவைங்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறதில்ல பட் கலர்ஸ் கிட்ட சொல்லி நான் சொன்னேன் இந்த புடவைங்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு ஆக்ஷன் மாதிரி வச்சு ஒரு நல்ல காரியத்துக்கு அந்த பணத்தை போய் கொடுக்கணுங்கிறது அவர் அனூப் ஹஸ் டிசைடட் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதோ மட்டும் இல்லாம ஒரு அடுத்த கட்டத்துக்கும் நீங்க அதை எடுத்துட்டு போயிருக்கீங்க தட்ஸ் ஆல் வி வாண்ட் டு நோ எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன் அதோட இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள் கோடீஸ்வரி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் அது என்னன்னு நான் அவங்க கிட்ட சொல்லல சோ ஐ இன்வைட்டட் யூ டு கிவ் அவே தட் அனௌன்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டரியா மாறப்போற ஒரு விஷயம்னு சொல்லலாம் வரலாற்றில் நின்று நிலை பெற போகிற ஒரு செய்தின்னு சொல்லலாம் அத பிளீஸ் கோடீஸ்வரியில வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய கண்டஸ்டன்ஸ் கணவன் மனைவிக்கு உள்ள இருக்கிற ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு பாலமா அமைஞ்சிருக்கு ஒரு படிப்புக்காக ஒரு பாலமா அமைஞ்சிருக்கு படிக்காதவங்களுக்கு ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து நடந்திருக்கு ஆனால் முக்கியமாக இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க போகிறதுல ஒரு மாற்றுத்திறனாளி அதாவது உலகத்திலேயே இது வரைக்கும் எந்த மேடையிலையும் அவங்க பங்கேற்கவில்லை இந்த மேடையில் இந்த கோடீஸ்வரி நிகழ்ச்சியில் அவங்க பங்கேற்று உண்மையான கோடீஸ்வரியான கௌசல்யா இந்த வாரம் பார்த்து அந்த காணொலி பார்த்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் கோடீஸ்வரி அதுவும் ஒன்லி லேடி ஷோ பெரிய ஷோ ராதிகா மேம் பண்றாங்க அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமா இருந்தது இவ்வளோ பேர் இருக்காங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கோம் திடுப்புன்னு கோடீஸ்வரி ஆனா என்ன அப்படின்னு ஒரு கற்பனையும் இருக்கு கோடீஸ்வரி லோகா கீழே போடுவாங்க உங்களோட ஆசைகளை வந்து சிறகடிக்க வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகன் போட்டிருப்பாங்க ஸோ தட் இஸ் த ரீசன் கௌசல்யா கார்த்திகா எம்எஸ்சி ஐடி எம்பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மதுரையில இருந்து வந்திருக்கிறோம் நேட்டிவ் வந்து கோவில்பட்டி கோடீஸ்வரி விளையாட வந்திருக்கீங்கல்ல காரணம் என்ன அங்கீகாரம் இது வேணும் ரெகக்னைசேஷன் வேணும் எல்லாமே அவங்களால முடியும் உங்களுக்கான மிஸ் மின்னல் கேள்வி இதோ இதுல
இஸ் கவுசல்யா 5529. இதுவரை எத்தனை நாடுகளில் இந்த நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் ஒரு காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண் இந்த ஹாட் சீட்ல வந்து உட்கார்ந்தது உலகத்திலே இதுதான் முதல் முறை. உங்களுக்கு ஏதாவது ஆசை? அவன் எப்படி அம்மான கூப்பிடுறானோ, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்பீங்களா? குழந்தையோட குரல் எப்படி இருக்கு அப்படின்னு அடிக்கடி கேட்பா. அந்த குழந்தை சத்தம் கூட அவங்களுக்கு கேட்காது. கேட்காது. காது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஆனா அது அவங்களால முடியல. கண்மணி, கௌசல்யா சொன்ன பதில் சரியா தவறா? சரியா. 50 லட்சம் ரூபாய். நீங்க நாகர்கோயில்ல படிச்ச அந்த டெஃபெண்டம் ஸ்கூலுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. கௌசல்யா, உங்களுக்கான 15வது கேள்வி, 15வது ஒரு கோடிக்கான கேள்வி, ஒரு கோடிக்கான கேள்வி, ஒரு கோடிக்கான கேள்வி. இதோ மதுரையிலிருந்து வந்த கௌசல்யா கார்த்திகா தமிழ்நாட்டின் முதல் கோடீஸ்வரி ஆவாங்களா இல்லையா? Thank you very much. கௌசல்யா கார்த்திகா அவர்கள் மாதிரியான ஒரு வெற்றியாளரை இந்த மேடையில் அறிமுகப்படுத்துவது எங்களுக்கு பெருமை. அதனால தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்ட மாதிரி இந்த நிகழ்ச்சி ஸ்பெஷல், இன்றைய இந்த மேடை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மே ரிக்வெஸ்ட் ராதிகா மேம் டு ப்ளீஸ் கம் டு தி டயஸ். தருணத்தை வந்து நீங்க இந்த மேடையில் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் அந்த வின்னிங் மொமெண்ட் வந்து நாங்க பார்க்கல, பார்ப்போம்னு எதிர்பார்த்தேன். பட் ஏன் அதை எங்களுக்கு காட்டல நீங்க? எல்லாரும் இன்னைக்கு 8 மணிக்கு கலர்ஸ் டிவி சேனல் பாருங்க. இன்னைக்கும் பாருங்க, நாளைக்கும் பாருங்க. வின்னர் அந்த வின்னிங் மொமெண்ட் நீங்க பார்த்து தான் ரசிக்கணும். ஏன்னா நான் அவ்வளோ ரசித்தேன். இட் இஸ் நாட் ஈஸி. Because when you're playing இந்த மாதிரி ஒரு differently abled person ஓட நீங்கள் கோடீஸ்வரி நம்ம அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எந்த நேரமும் கிடைக்கல. அந்த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கருக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் அவங்கள மீட் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்காது நான் அனௌன்ஸ் பண்ணால். ஸோ நான் என் கை மட்டும் இப்படி காட்டுறேன், அப்போனா நீங்கள் தான் ஜெயிச்சிங்கன்னு, நீங்கள் வரீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் லிப்பு வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னாங்க. பட் நான் புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பாக, பிகாஸ் அவங்க சைன் லாங்குவேஜ் பேச மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து அங்கே உட்காந்து நான் புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை அங்கே இருந்தது. அவங்களோட அவ்வளோ தூரம் அந்த ட்ராவல் பண்ணும்போது நானே அது வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்கள. ஏன்னா கேள்வி கேட்ட உடனே நிறைய பேர் விளையாடிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு இப்படியே தான் இப்படியே யோசிப்பாங்க, இப்படியே அந்த மூக்கு அப்படியே பார்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் கரெக்ட். அவங்களுக்காக பண்ண ஒரே ஒரு விஷயம், ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்ட இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, கோடீஸ்வரி இந்த கேபிசி ஃபார்மேட் வந்து ஒரு ஃபார்மேட் தான், கோடீஸ்வரிக்கும் அதே ஃபார்மேட் தான். அந்த ஃபார்மேட்லேருந்து அவங்களுக்காக ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, இவங்க சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு கார்டு கொடுத்துருந்தோம். ஏபிசி, அப்புறம் ஹெல்ப்லைன், அப்புறம் குவிட், இந்த மாதிரி எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு சலுகை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம், வேற எந்த சலுகையும் கிடையாது. எப்படி ஒரு நார்மல் பர்சனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம்.
அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் அப்படியே யோசிப்பாங்க, இப்படியே டக்குன்னு ஆப்ஷன் எடுத்து காமிச்சிடுறாங்க. இதுவா அப்படின்னு நான் கேள்வி கேட்டால் கூட அதே தானே, டவுட் இருக்கா, டவுட்டே கிடையாதும்பாங்க. அவ்வளோ கான்ஃபிடண்டாக, அவ்வளோ பிரமாதமாக விளையாடினாங்க. ஸோ ஷீஸ் உண்மையிலேயே ரொம்ப ஒரு டிசர்விங் கேண்டிடேட், அண்ட் ஷீ ஹேஸ் டன் அ மார்வலஸ் ஜாப். Thank you so much, ma'am. So, ninga unga munnalaila, let me welcome and invite Mrs. Kausalya avargal to the stage. I think to say the most special Kausalya. Appadina na koopanona aasai padren. Welcome Kausalya. வணக்கம், வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த அரங்கத்தில் உங்களுக்காக எல்லாருமே கை தட்டுறாங்க, நீங்க வின் பண்ணதுக்காக. ஏன்னா உங்களுடைய கணவர் திரு பாலமுருகன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் மேம், எல்லாருக்கும் வணக்கம். மேம், இவங்களை வச்சுக்கிட்டே ஒரே ஒரு கேள்விதான், நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நீ பேசுறது புரிஞ்சுக்கலாம்னு அவரும் சொன்னாரு, அவங்க லிப்பு பார்த்து புரிஞ்சுக்குவாங்க, நீங்களும் அவங்க பேசுறது வச்சு நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிதான். இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க எங்கே படித்தாங்க, ஸோ அந்த நாகர்கோயில் ஸ்கூல் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ ஒரே ஒரு கேள்வி மேம், முதல் கேள்வி ஆரம்பித்து அவங்க வின் பண்ணிக்கிட்டே வராங்க, உங்கள் மனசுலேயும் ஒரு பயணம், நீங்களும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறீங்க. அந்த 15வது கேள்வி கேட்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஆக்சுவலாக கௌசல்யா வந்து 15வது கேள்வியில் குவிட் பண்ணோன்னு ஆசைப்பட்டாங்க. ரியலி? ஆமாம், நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த உலகத்திலே சாதனை படிக்கிற முதல் பெண்மணியாக நீ இருக்க போகிற, யோசித்து செயல்படுன்னு சொன்னேன். பட் ஒன் திங் யூ ஹாவ் டு கிவ் இட் டு, அந்த சமயத்தில் குவிட் பண்ணால் அவங்களுக்கு 50 லட்சம், ஆனால் அந்த கேள்விக்கு தவறான பதில் சொன்னாங்கன்னா 3 லட்சத்தோடு வெளியே போயிருப்பாங்க. அந்த டைமில் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் வந்து அப்படியே முன்ன பின்ன முன்ன பின்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் ஷி செட் சரி விளையாடுற அப்படின்னு சொல்லி ஷி டுக் த சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக். அந்த தைரியமான பெண்மணி, ரொம்ப தைரியம், ரொம்ப தைரியம், நிஜமாவே ரொம்ப, யாருமே பண்ண மாட்டாங்க, நிஜமாவே ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கள் கௌசல்யா. ஸோ ஹாப்பி. அண்ட் அவங்க கிட்ட ஒரு கேள்வி, கௌசல்யா நீங்கள் ஒரு கோடீஸ்வரியாக மாறியிருக்கீங்க, இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்க ப்ளீஸ், எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து கோடீஸ்வரியா மாறியாச்சு, இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நான் சொல்றேன், நீ சொல்லு. நீங்க பேசுறத நாங்க ஆசைப்படுறோம். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு எதிர்பார்க்காத ஒண்ணுதான். இதுக்காக வந்து கலர்ஸ் டிவிக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றேன். இந்த ஜெயித்த பணத்தை வைத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க, விருப்பம் இருந்தா எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ 1 கோடி ஜெயிச்சாச்சு, இப்போ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? இவங்க சின்ன வயசுல ஓரல் ஸ்கூல்ல நாகர்கோயில்ல படிச்ச ஸ்கூலுக்கு வந்து உதவி செய்யணும். அப்புறம் வந்து சொந்த வீடு ஒன்று வாங்கணும். இப்போ சொந்த வீடு இல்லை, நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கிறோம். சொந்த வீடு ஒன்று வாங்கணுன்றது அவங்களோட ஆசை. அப்படியா கௌசல்யா, அன்னைக்கு கேம்ல நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க? சுவிட்சர்லாந்து. பெண்கள் எப்பவுமே என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஐயோ அவங்களுக்கு இது நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைப்பேன் தவிர, அவங்களை அடிக்கடி நான் சொல்றது வந்து உங்க ஆசை என்ன, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அப்போ சொன்னால் எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசை இருந்தாங்க. ஸோ சுவிட்சர்லாந்து மறந்துடா, உங்கள் ஆசையை விட்டுடாதீங்க. கௌசல்யா, நீங்கள் அதிர்ஷ்டத்தினால் அல்லாமல் அறிவாற்றலால் வென்ற ஒரு பெண்மணி.
கோடீஸ்வரி ஆயிருக்கீங்க. இவங்க வந்து எம்எஸ்சி ஐடி பண்ணியிருக்காங்க, எம்பிஏ பண்ணியிருக்காங்க, மதுரை பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட்ல ஜூனியர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கௌசல்யாவுடைய பயணம் இதன் பிறகு எப்படி இருக்கும்? அவங்க நல்ல ஜாப், அவங்க வந்து கோர்ட்ல எல்லாரும் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிற இடத்துல குவைட்டா உட்கார்ந்து இருக்காங்க, ஏகாந்தமா இருப்பாங்க. அவங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, அவங்க வாழ்க்கை அவங்களோட போயிடுது. அவங்களுக்கு நல்ல வேலை, நான் தான் சொன்ன பியூட்டிஃபுல் ஜாப். அவங்க எல்லாரும் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், என்ன வேணாலும் நடக்கட்டும், ஷீ இஸ் வெரி கிளியர். ஆனா இருக்கிற அரெஸ்ட் வாரண்ட் அது இதுன்னு இவங்க தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வேலையை பத்தி. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன, இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில என்ன அடுத்த கட்டம்? இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கோர்ட்ல. குரூப் 1 எக்ஸாம் எழுதி டெபுட்டி கலெக்டர் ஆகணும்ன்றது அவங்களோட அடுத்த கட்டம். டேக் அ பவ் டியர், டேக் அ பவ். சூப்பர். இன்னைக்கும் நாளைக்கும் இந்த நிகழ்ச்சி கலர்ஸ் தொலைக்காட்சியில் வரப்போகுது. ஸோ இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நாளைக்கு இந்த அழகான செய்தியை நீங்கள் ரிவீல் பண்ணணும்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் மறக்காமல் இன்னைக்கும் நாளைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். மேம், நீங்கள் முன்னம் சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்சவங்களோட ஆசைகளில் மறைந்து கரைந்து போகிற பெண்களை உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு குறிப்பாக தட்டி எழுப்பி கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வர அழகான வேலையை நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக செய்கிறீங்க. இன்னைக்கு இந்த வெற்றியாளர் கௌசல்யாவுக்கு உங்களுடைய வார்த்தைகள். I want to congratulate. ஏன்னா இன்னைக்கு கௌசல்யா வந்து ஒரு பெரிய சாதனை படிச்சிருக்கீங்க. உலகத்திலே யாரும் செய்யாத ஒண்ணு, ஃபர்ஸ்ட் வுமன், ஃபர்ஸ்ட் டைம் கலர்ஸ் டிவியில இந்த கோடீஸ்வரி நிகழ்ச்சியில பெண்களுக்காக நடத்தப்படுற இந்த நிகழ்ச்சியில உங்க அறிவாலையும் உங்க ஆற்றத்தாலையும் நீங்க வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆயிருக்கீங்க, உண்மையான கோடீஸ்வரி. நீங்க வெறும் பணம் மட்டும் ஜெயிக்கல, எல்லாருடைய மனசையும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அண்ட் எனக்கு அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப அதுல ரொம்ப பாதிச்சது வந்து, பையன் வந்து பேசுறது என் அம்மான கூப்பிடுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது, எனக்கு கேட்கணும்னு ஆசைன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ தூரம் பண்ண முடியுங்கிறது எனக்கு யாருக்கும் தெரியல. என்ன அவங்களும் சொன்னாங்க டாக்டர்ஸ் வந்து அது முடியாதுன்னு. பட் உள்ளத்தால் அப்படி உள்ளத்தில் கையை வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க குரல் உங்களுக்கு கேட்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஸோ இன்னும் காலம் தாமதிக்காமல் அந்த 1 கோடி ரூபாய் காசுலையை இந்த மேடையில் கௌசல்யா அவர்களுக்கு வழங்க ராதிகா மேம் முன்னிலையில் மே ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் திரு அனுப் அவர்கள் டு ப்ளீஸ் கம் டு தி டைஸ். கோடீஸ்வரி நிகழ்ச்சி மூலமா 1 கோடி ரூபாய் அந்த பரிசு தொகையை வென்ற கௌசல்யா அவர்களுக்கு காசோலியை வழங்கி மகிழ கலர்ஸ் தொலைக்காட்சி இந்த தருணத்தில் பெருமை அடைகிறது. ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தருணத்தை காலத்தில் பதிவு செய்யலாம் புகைப்படங்கள் மூலம். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். கோடீஸ்வரி நிகழ்ச்சியின் இந்த எபிசோட் இன்று நாளை மாலை 8 மணிக்கு Thank you very much. Thank you, ma'am. Thank you so much. A round of applause for Kausalya.